வணக்கம், என்னுடைய பேர் முருகன். ஸோ இந்த பேண்டமிக்கில் எல்லோரும் வீட்டில் உட்காந்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு ஜாப் இருக்கா, ஜாப்பு போயிடுமா, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. அட்லீஸ்ட் இது ஜூன் வரையிலையுமாவது போகலாம். பட் ஈவன் ஆஃப்டர் ஜூனு கூட அப் டு கொஞ்சம் குறையலாம். பட் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு, உனக்கு நார்மல் ஆகிறதுக்கு இந்த வருஷம் நவம்பர் வரையிலையும் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. திரும்ப ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த ஏப்ரல் வரையிலையும் போகும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வீட்டில் சும்மா இல்லாமல் ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒன்றும் பெரிய இன்கம் வேண்டாங்க, அடிஷ்னலாக மந்த்லி ஒரு 10,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணால் லைவ்லி ஏதாவது வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை நம்ம இது பண்ண முடியும். அதுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத சிம்பிளாக எடுத்துகிட்டு போகிற ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரீஸ். டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்பிக்கை வராது? ஃபஸ்ட்டு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அடுத்து ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக வளரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சாஃப்ட்வேர் கிடையாது, ஆட்டோமொபைல் கிடையாது, ரியல் எஸ்டேட் கிடையாது, மொபைல் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது, எல்லாமே ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஸோ அடுத்து வளர வேண்டிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ். இது இப்போ ப்ரெடிக்ட் பண்ணலங்க, கிட்டத்தட்ட 2016 ப்ரெடிக்ட் பண்ணிக்காங்க. ஸோ அடுத்த ஒரு 2016 ஸ்டார்ட் ஆகிட்டு 2020 பீக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் 150,000 ரூபாய் டேர்ன் ஓவர் நடக்க போகிற ஒரு இண்டஸ்ட்ரியாக 2016 வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி டைம்ஸ் ஆஃப் சாரி இந்தியன் எக்ஸ்பிரஸில் இதுக்கான ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. உங்களுக்கு ஃபர்தராக வேணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு நெக்ஸ்ட் ட்ரில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி என்னன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் பால் சேன் பில்சர் சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு வீடியோ போட ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் இந்த இண்டஸ்ட்ரி பெரிய அளவுக்கு வளரப்போகுது, அடுத்த ஒரு 30 இந்த இண்டஸ்ட்ரியோட பெரிய க்ரோத் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம வளர வேண்டிய இண்டஸ்ட்ரியால் வியாபாரத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னா அழகாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி வியாபாரம் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு வேணும், இல்லை அதுக்கு ஆஃபீஸ் போடணும், ஷாப் வைக்கணும், இல்லை எம்ப்ளாயீஸ் பண்ணணும், சேல்ஸ் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் அந்த மாதிரி லீகாலிட்டிஸ்லாம் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு ட்ரை பண்ணி ஈஸியாக பண்ணிக்கிறதுக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிஸ் உதவும். ஸோ டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கான கைட்லைன்ஸ், அதாவது எல்லா ஸ்டேட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வரையிலும் டைரக்ட் செல்லிங்கான கைட்லைன்ஸை 2019 உருவாக்கி அதுக்கான ஜியோ பாஸ் பண்ணியாச்சு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதான். ஸோ எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது. நம்ம வந்து ப்ளஸ்ஸை பார்த்துட்டு ஆஸ் பர் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் பிரகாரம் பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா நாமும் இந்த இண்டஸ்ட்ரீஸில் சேஃபாக இருப்போம். அது மாதிரி ஃப்யூச்சர் இந்த இண்டஸ்ட்ரி எடுத்து போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க, அதுக்காக அந்த இண்டஸ்ட்ரியே தப்புன்னு சொல்ல முடியாது. பிஸ்னஸில் எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் தப்பு பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் தப்பு பண்ணுறாங்க, ஆட்டோமொபைலில் தப்பு பண்ணுறாங்க, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் தவறு பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதை விட்டுட்டு இந்த இண்டஸ்ட்ரீஸ்லையும் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நாம் சரியான கம்பெனியை தேர்ந்தெடுக்கணும், நல்ல இன்கம் பிளானை தான் அந்த தேர்ந்தெடுக்கணும், மார்க்கெட்டுக்கு தேவையான ப்ராடக்டை செலக்ட் பண்ணோம். இதை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும். அடிஷ்னலாக உங்கள் வருமானத்தோடு இன்னொரு 10,000 ஒரு பார்ட் டைமாக இதை டிஸ்டர்ப் பண்ணிக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஒரு 2 வருஷம் முடியும் போது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும், இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு நம்பிக்கை வரும். அப்போது அடுத்த 2nd இயரும் அதே மாதிரி எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஒரு டீமை டெவலப்மெண்ட் பண்ண அதுக்கான ட்ரைனிங் டிசிஷன் எல்லாமே நான் வந்து ரெடி டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ 3rd வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சேலரியை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு அல்ல, அதை விட 3 times பெட்டர் இன்கம் வர்ற அளவுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கான ஒரு இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நீங்கள் இதை ஃபுல் டைமாக பண்ணணுமா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணலாம். 2nd விஷயம், டைரக்ட் செல்லிங்கில் உங்களுக்கு பெரிய லாஸ் வராது. நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா 1 பைசா லாஸ் வராமல் இந்த இண்டஸ்ட்ரியை ரன் பண்ண முடியும். லாபத்தோடு ஸ்டார்ட் பண்ணி லாபத்தோடவே எடுத்துகிட்டு போக முடியும். ப்ராப்பராக அந்த சிஸ்டமை மட்டும் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன்,
இந்த மொபைல் நம்பர் கால் பண்ணுங்க, இந்த இமெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் பண்ணுங்க. உங்களுக்கு டைரக்டா பர்சனலா 1-to-1 கான்டாக்ட் பண்றதுக்கும் தயாரா இருக்கும். ஜூம் மீட்டிங்ல கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நேரடியாவே மொத்தத்தையும் ரெடியா இருக்கும். இல்ல புதன்கிழமை ஈவினிங் 5:00, சண்டே ஈவினிங் 5:00 எங்களுடைய ஜூம் வந்து பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் நடக்குது. அதுக்கு நான் உங்களுக்கு இன்வைட் பண்ணுறேன். நேரடியாக அட்டன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக